தந்தை மகன் தூய ஆவியாரின் பேராலே ஆமேன். ஆமேன். இன்று புதுக்காலத்தின் 28 வாரம் திங்கட்கிழமை அக்டோபர் மாதம் 14 தேதி புனித முதலாம் கலிஸ்டஸ் திருத்தந்தை மறைசாட்சியினுடைய நினைவு நாள். முதல் வாசகம். பிற இனத்தராகிய நீங்களும் இயேசு கிறிஸ்துவுக்கு உரியவர்களாய் இருக்க அழைக்கப்பெற்றிருக்கிறீர்கள். திருத்தூதர் பவுல் ரோமியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறை வசனங்கள் 1-7 முடிய. கடவுளின் அன்பை பெற்று இறை மக்களாக அழைக்கப்பட்டுள்ள ரோமை நகர மக்கள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் பணியாளனும் திருத்தூதனுமாக அழைப்பு பெற்றவனும் கடவுளின் நற்செய்தி பணிக்கென ஒதுக்கி வைக்கப்பட்டவனுமாகிய பவுல் எழுதுவது. நம் தந்தையாம் கடவுளிடமிருந்தும் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் உங்களுக்கு அருளும் அமைதியும் உரித்தாகுக. நற்செய்தியை தருவதாக கடவுள் தம் இறைவாக்கினர் வழியாக ஏற்கனவே திருமறை நூலில் வாக்களித்திருந்தார். இந்த நற்செய்தி அவருடைய மகனை பற்றியதாகும். இவர் மனிதர் என்னும் முறையில் தாவீதின் வழிமரபினர். தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்ட நிலையில் வல்லமையுள்ள இறை மகன். இவர் இறந்து உயிர் தெழுந்ததால் இந்த உண்மை நிலைநாட்டப்பட்டது. இவரே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. பிற இனத்தார் அனைவருக்கும் இவர் மீது நம்பிக்கை கொண்டு இவருக்கு கீழ்ப்படியுமாறு இவர் பெயர் விளங்க இவர் வழியாகவே நாங்கள் திருத்தூது பணி செய்வதற்குரிய அருளை பெற்றுக்கொண்டோம். பிற இனத்தவராகிய நீங்களும் இயேசு கிறிஸ்துவுக்கு உரியவர்களாய் இருக்க அழைக்கப்பெற்றிருக்கிறீர்கள். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறைவா உமக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவர் தம் மீட்பை அறிவித்தார். ஆண்டவருக்கு புதியதொரு பாடல் பாடுங்கள், ஏனெனில் அவர் வியத்தகு செயல்கள் புரிந்துள்ளார். அவருடைய வலக்கரமும் புனிதமிகு புயமும் அவருக்கு வெற்றியை அளித்துள்ளன. பல்லவி. ஆண்டவர் தம் மீட்பை அறிவித்தார். ஆண்டவர் தம் மீட்பை அறிவித்தார். பிற இனத்தார் கண்முன்னே தம் நீதியை வெளிப்படுத்தினார். இஸ்ரேல் வீட்டாருக்கு வாக்களிக்கப்பட்ட தமது பேரன்பையும் உறுதிமொழியையும் அவர் நினைவு கூர்ந்தார். பல்லவி. ஆண்டவர் தம் மீட்பை அறிவித்தார். உலகமெங்கும் உள்ள அனைவரும் நம் கடவுள் அருளிய விடுதலையை கண்டனர். உலகெங்கும் வாழ்வோரே அனைவரும் ஆண்டவரை ஆர்ப்பரித்து பாடுங்கள். மகிழ்ச்சியுடன் ஆர்ப்பரித்து புகழ்ந்தேத்துங்கள். பல்லவி. ஆண்டவர் தம் மீட்பை அறிவித்தார். தூய லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 11, இறை வார்த்தைகள் 29-32 முடிய. அக்காலத்தில் மக்கள் வந்து கூட கூட இயேசு கூறியது. இந்த தீய தலைமுறையினர் அடையாளம் கேட்கின்றனர். இவளுக்கு யோனாவின் அடையாளத்தை தவிர வேறு அடையாளம் எதுவும் கொடுக்கப்பட மாட்டாது. யோனா நினிவே நகர மக்களுக்கு அடையாளமாக இருந்தது போன்று மானிட மகனும் இந்த தலைமுறையினருக்கு அடையாளமாக இருப்பார். தீர்ப்பு நாளில் தென்னாட்டு அரசு இத்தலைமுறையினரோடு எழுந்து இவளை கண்டனம் செய்வார். எனில் அவர் சாலமோனின் ஞானத்தை கேட்க உலகின் கடை கோடியிலிருந்து வந்தவர். ஆனால் இங்கிருப்பவர் சாலமோனிலும் பெரியவர் அல்லவா? தீர்ப்பு நாளிலே நினைவே மக்கள் இத்தலைமுறையினரோடு எழுந்து இவர்களை கண்டனம் செய்வார்கள். எனில் யோனா அறிவித்த செய்தியை கேட்டு அவர்கள் மனமாறியவர்கள். ஆனால் இங்கிருப்பவர் யோனாவை விட பெரியவர் அல்லவா? ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்து இயேசுவில் அன்புக்குரியவர்களே, இது இந்த நாளிலே விவிலியத்தில் அன்னை மரியாள் என்ற சிந்தனையிலே நாம் ஒரு சில கேள்விகளோடு விவாதத்துக்குள் செல்வோம். ஜெபிக்கலாமா? எங்கள் அன்பாண்டவரே,
இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்கள் அன்பு தாய்க்கு என்று அர்ப்பணிக்கப்பட்ட இந்த புனிதமான இந்த நாளிலே அன்னை பற்றி ஆழமாக அதிகமாக தெரிந்து கொள்ள நீர் கொடுத்த அந்த வாய்ப்புக்காக கோடான கோடி நன்றி செலுத்துகிறோம். அன்பாண்டவரே, எங்களுடைய தாயினுடைய அடிச்சுவட்டை நாங்களும் பின்பற்றி எங்களுடைய அன்னையின் வழியில் இறை வார்த்தையை நாங்கள் வாழ்வாக்கி இறை வார்த்தையின்படி வாழக்கூடிய அந்த அருளையும் ஆசனையும் தந்திரலும். அம்மா, எனக்காக இது இந்த செய்தியை கேட்டு ஜெபிக்கிற ஒவ்வொரு மகனுக்காக ஒவ்வொரு மகளுக்காகவும் பரிந்து பேசுங்கம்மா. இறை வார்த்தை வழியிலே எங்களை அழைத்து செல்லுங்கம்மா. ஜெபிப்போமா. அற்புதமே அன்புருவே தாய் மாறியே, பாவிகளின் அடைக்கலமே தாய் மாறியே, எம்மை பரிவுடன் வழி நடத்த பல வரங்கள் தருகின்றேன். உம் நினைத்தோம் முழுதோம் உம்மை அழைத்திரவே. அற்புதமே அன்புருவே தாய் மாறியே, ஆகட்டும் என்ற அடிமையின் வார்த்தை அன்றே ஏற்றி தாய் மறியே. அகிலம் அடிமை தளத்திலிருந்து மீட்க நீரே அடிமையின் தேரும்மை, ஆண்டவனின் நீர் அடிமையன்றே. அற்புதமே அன்புருவே தாய் மாறியே, பாவிகளின் அடைக்கலமே தாய் மாறியே. அன்புக்குரியவர்களே, நேற்று தினம் மாதா பக்தி மட்டும் முக்கியம் கிடையாது, அதையும் தாண்டி என்ன இயேசுவோடு கூடிய ஒரு நல்ல ஒரு வாழ்வு நம்ம வாழ்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் என்பதை வந்து நம்ம வந்து கலந்து ஆலோசித்து நம்ம ஒரு தீர்வு கண்டிருக்கிறோம். இன்றைய நாளில் இன்னும் ஒரு சில கேள்விகளோடு நாம் இருப்போம். சகோதரர்களே, உங்களுக்கு ஏதாவது கேள்வி ஏதாவது இருக்குதா? பிரதர் தெளிவுபடுத்திய மாதிரி பல தொடக்க நூல் இந்த ஆதி ஆகமத்தில் இருந்தும் திருவழிப்பாடு 12 இல்லை பைபிளில் இருந்து விஷயத்தை சொன்னார். கண்டிப்பாக. ஸோ இதை தவிர மற்ற ஏதாவது பைபிளில் இருந்து இருக்கா பிரதர்? அதாவது நீங்கள் கேட்குறது மாதாவை பற்றி, மாதாவை பற்றி அதாவது மாதாவை பற்றி இந்த ரெண்டு அந்த வாசகங்களை தவிர வேற எங்கேயாவது ஏதாவது குறிப்பு இருக்கிறதா? இப்போ இதுலேயே இந்த 11 இறுதி பகுதிக்கும் இதற்கு ஒரு தொடர்பு இருக்கிறது. இதுக்கு முன்னாடி நம்ம ஒன்று புரிஞ்சுக்கணும், பைபிளை துவக்கத்தில் எழுதும் போது யாருமே வசனமும் அதிகாரமும் பிரிக்கலை. அங்கே சொல்லுவாங்களா ரன்னிங் மேட்டர்னு சொல்லுவாங்க, தொடர்ந்து தான் எழுதுனாங்க. பிற்காலத்தில் ஒரு குறிப்பிட்ட வசனம் உங்களுக்கு தெரியணும்னா தொடர்ந்து எழுதியிருந்தால் நீங்கள் எப்படி கண்டுபிடிப்பீங்க? எங்கன்னே கண்டுபிடிக்க முடியாது. அதற்காக என்ன பண்ணாங்கன்னா பகுதிகள் பிரித்தாங்க, அதிகாரம் பிரித்தாங்க, வசனம் நம்பர் எண்கள் போட்டாங்க. ஏன்னா அப்போ தான் நீங்கள் இந்த இடத்துல இருக்குன்னு கண்டுபிடிப்பீங்க. கண்டிப்பாக. ஆக இப்போ நம் மூலத்தில் உள்ளது போல் அதை எடுத்துக்கொண்டோம் என்றால் இப்போ அதிகாரங்களை மறந்துடுங்க, வசன நம் எண்களையும் மறந்துடுங்க. இப்போது இந்த 11 கடைசி பகுதியை பாருங்கள். விண்ணகத்தில் கடவுளின் ஆலயம் திறக்கப்பட்டது, உடன்படிக்கை பேழை அங்கே காணப்படுகிறது. அப்போ என்ன நடக்குது? அப்புறம் மின்னல், பேரிரைச்சல், நிலநடுக்கம் உண்டாயிற்றுன்னு சொல்லிட்டு தான் அடுத்த அதிகாரத்தில் பெண் ஒருத்தி காணப்பட்டார், ஸ்திரீ ஒருத்தி நின்று கொண்டிருந்தாங்கிறது ஆரம்பிக்குது. இது நாம் பிரிக்கப்பட்ட பகுதி, பிரிக்காத பைபிள் மூலகத்தில் எப்படி இருக்கும், அது தொடர்ந்து இருக்கும். ஆக முதல்ல உடன்படிக்கை பேழை, அடுத்த நிமிஷம் லைட்டு வெடிச்சம் மின்னல், அப்புறம் ஒரு பொண்ணு நிற்கிறாங்க. இதுலேயே பார்த்தீங்கன்னா உடன்படிக்கை பேழை இருந்த இடத்துல இப்பொழுது யார் நிற்கிறது? பெண் நிற்கிறாங்க. அப்போ உடன்படிக்கை பேழை காமிச்சிட்டு அடுத்த நிமிஷம் பெண்ணை காமிக்கிறாங்கிறது பல விவிலிய அறிஞர்கள் சொல்லியிருக்காங்க. இது மாதாவை குறிக்கிறது என்று உதாரணத்துக்கு எடுத்துக்கொள்ளுங்க. இந்த உடன்படிக்கை பேழையும் இந்த பெண்ணுக்கும் உள்ள தொடர்பு. இந்த பெண் ஏற்கனவே நம்ம மாதா தான் அதற்கு முழுமையான பொருளாக இருக்க முடியும்னு பார்த்துருக்குறோம். இப்போ இதையும் பார்க்கலாம். உடன்படிக்கை பேழைக்குள் என்ன இருந்தது என்று எபிரேயருக்கு எழுதிய திருமுகம் 9:4-5 அது வருது. 4 திருப்பகுதி என்ன வருது? ஓ, இப்பேழையில் மன்னா வைக்கப்பட்டிருந்த பொற்சாடியும்
ஆரோனின் தளிர்த்த கோலும் உடன்படிக்கையின் கற்பலகைகளும் இருந்தன. இதுதான் உடன்படிக்கை பேடத்துல இருந்தது. ஒன்று மண்ணா இருந்திருக்குது, அதான் அன்றைக்கு அவங்க அந்த உணவு தான் அவங்க எதிர்பார்த்தது மண்ணா. அடுத்து பத்து கட்டளை கற்பலகு, அப்புறம் ஆரோனுடைய துளிர்த்த கோல். இந்த மூன்றுக்கும் மாதாதான் உடன்படிக்கை உண்மையான பேழை என்பதற்கு ஒரு தொடர்பு இருக்குது. மாதா வயிற்றுக்கலாம், அது அங்கே இருந்தது அழிந்து போகிற உணவு மண்ணா. காலையில் எடுத்தீங்கன்னா ஈவினிங் மாலைக்குள்ளே அது வந்து கெட்டுப்போம். அதனால் புதுசாக தான் இருந்தது. அதனால் ஆண்டு தினசரி சேகரித்து சொல்லுவேன். ஆனால் மாதா வயிற்றுக்குள்ளே இருந்தது மண்ணா உண்மையான உயிரளிக்கும் உணவா? ஏசு கிறிஸ்து, நானே வானிந்து இறங்கி வந்து உயிருள்ள உணவு. அந்த உணவே மாதா வயிற்றுக்குள்ளே தான் உருவாக்கப்படுகிறது கடவுளால். அப்போ மண்ணா இருந்த இடத்தில் ஏசு கிறிஸ்து மாதா இடத்தில் இருக்கிறார். அடுத்து கற்பலகை என்பது எழுதப்பட்ட வார்த்தை, ஆனால் மாதா வயிற்றுக்குள் இருக்கிறது உயிர் உள்ள உண்மையான வார்த்தை. வார்த்தை மனுவாகிறார், எங்காகிறார்? மாதா வயிற்று. அப்போ இரண்டாவது உண்மையான இறை வார்த்தையும் அங்கு எழுதப்பட்ட கற்பலகை, இங்கே வந்து உண்மையான வார்த்தையானவரே இருக்கிறார். இப்போ ஜீவனுள்ள உணவும் உள்ளதான் இருக்கிறது. மூன்று ஆரோனின் துளித்த கோல், எதற்கு? யார் அந்த குரு தொழிலை செய்வது என்பதை கண்டுபிடிப்பதற்காக குச்சியை கொடுத்து அந்த கோல் வந்து துளிர்க்கிறது. அப்போ ஆரோனை வந்து நாம் ஏற்றுக்கொள்கிறோம். இங்கே மாதா வயிற்றுக்குள்ள இருக்கிறது எந்த குரு? தலைமை குரு. தலைமை குருவாகி இயேசு கிறிஸ்து மாதா வயிற்றுக்குள் இருக்கிறார். ஆக உடன்படிக்கை பேழையில் ஏற்கனவே கொல்லப்பட்ட பழைய ஏற்பாட்டு பொருள்களுக்கு பதிலாக என்றைக்கும் மாறாத நானே ஜீவனுள்ள உணவு என்றைக்கும் மாறாது. அவர் தான் நித்திய வார்த்தை, ஒருபோதும் மாற்றப்படாது. அடுத்து தலைமை குரு பதவி எப்பவுமே அவருக்கு தான். அப்போ இந்த மூன்றும் இருக்கிற மாதா தான் உண்மையான உடன்படிக்கை பேழை. அப்போ அந்த உடன்படிக்கை பேழையை காமிச்சிட்டு அடுத்த வினாடி மாதாவை காமிக்கிறாங்க. ரொம்ப பன்னிரண்டு நட்சத்திரங்களை சூடி நிலாவை மிதித்து கதிரவனை ஆடையாக அணிஞ்சு, அப்போ எவ்வளோ பெரிய விஷயம்னா மாதாவை பற்றி கத்தோலிக்கர்கள் நிறைய சொல்வதாக நாம் நினைக்கிறோம். உண்மையில் பார்த்தீங்கன்னா நாமே இன்னும் முழுசாக மாதாவை பற்றி தெரிஞ்சுக்கிறோம். இந்த உடன்படிக்கை பேழை என்னாகும் பார்த்தீங்கன்னா, உடன்படிக்கை பேழை நான் ஒரு விஷயம் இந்த இடத்துல நான் ஒன்றை சொல்ல விரும்புகிறேன். இந்த உடன்படிக்கை பேழை தான் உண்மையான பேழை மாதா என்பதை நான் சொன்னதல்ல, அந்தோனியார் சொன்னது. அந்தோனியாருக்கு மாதாவின் முன்னேற்றத்தை பற்றி ஒரு முறை ஒரு சின்ன ஒரு தயக்கம் அல்ல, அன்றைக்கு அவர் சாதாரண குருவாக இருந்தார். உங்கள் முன்னேற்ற பற்றி நான் எப்படி நான் எடுத்து சொல்வது என்று கேட்டபோது, அன்றைக்கு மாதா ஆகஸ்ட் 14 ஏன்னா அந்த நேரம் பிறந்த நாளே ஆகஸ்ட் 15 அருமையான ஒரு திருவிழா இருந்துச்சு. அதனால் அவருக்கு அதில் ரொம்ப ஈடுபாடு. இதை நான் எப்படி சொல்கிறது உங்களுடைய விண்ணப்பன்னு சொல்லும்போது, மாதா எடுத்த பாடம் தான் இது, நான் தான் உடன்படிக்கை பேழை என்று சொல்லிவிட்டு 132 சங்கீதம் திருப்பாடல் அல்லது சங்கீதம் அதில் 8 வசனத்தை காட்டி என் விண்ணப்பு இங்கே தான் எழுதப்பட்டிருக்கிறது என்று சொல்லி, மாதம் மாறினால் நீ இதை தான் பிரசங்க வேணும்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. 132:8 என்ன சொல்லுது பாருங்க. ஆண்டவரே, நீ உமது வல்லமை விளங்கும் பேழையுடன் உமது உறைவிடத்திற்கு எழுந்தருள்வீராக. ஆண்டவருடைய உறைவிடம் என்பது மோட்சம். ஆண்டவர் தன்னுடைய உறைவிடத்திற்கு எழுந்தருளும் போது தனியாக போகக்கூடாது, யாரையும் கூட்டு போகணுமோ. உறவிடத்திற்கு பேழையுடன், உமது பேழையுடன். இப்போ யார் பேழைன்னு பார்த்தோம்? அப்போ மாதா ஆண்டவர் முன்னேற்பு அடைகிறார் என்றால் மாதாவும் முன்னேற்பு அடைய வேண்டும். இதை தான் மாதாவுக்கு அந்தோனியாருக்கு மாதா ஆகஸ்ட் 14 வகுப்பு எடுத்து விட்டு போகிறாங்க. மறுநாள் போய் இவர் மாதாவுடைய விண்ணப்பு விவிலிய அடிப்படை சார்ந்தது என்று அருமையாக பிரசங்கிக்கிறார். இப்போ சொல்லுங்கள், மாதாவை நாம் ஒரு இடத்துல இல்லை, மாதாவை பற்றிய காரியங்கள் விஷயங்கள் பைபிளில் அநேக இடங்களில் இருக்கு. மிக ஆழமான மறைவின்மைகள் மறைத்து வைக்கப்பட்டிருக்கு. நான் இதை எப்படி பார்க்குறேன்னா, நம்ம வந்து இருக்கிற ஒரு 10 மேலே இந்த கலந்துரையாடலில் நம்ம வந்து பங்கேற்று கொண்டிருக்கோம். மாதா பற்றி நிறைய இவளுக்கு இது வந்து நிறைய பேருக்கு தெரியாது. உண்மையிலேயே இது வந்து கடவுள் கொடுத்த ஒரு வரப்பிரசமாக நினைக்கிறேன். நிச்சயமாக நமக்குள்ளே இருக்கிற ஒரு சில சந்தேகங்கள் நமக்கு தீர்ந்து நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் ஏதாவது? நல்ல அருமையான ஒரு தெளிவு. அதை எனக்கு தெரிஞ்சு பைபிளை நான் நிறைய புரட்டி இருக்கு 10 வாட்டி.
ஊதாரின் மைண்டு கதை தெரியும், இதெல்லாம் தெரியாது ஃபாதர். இப்போ அழகாக சொன்னார் பாருங்க, என் தாத்தாலாம் ஊதாரி மைந்த கதையை சொல்லி முடிச்சு பைபிள் மூணு இஷ்டத்தில் இன்றைக்கி தான் புரியுது இவ்வளோ தத்துவமாக மாதா ஒவ்வொரு வசனங்களும் இருக்கிறது வந்து புரிஞ்சுக்கிட்டேன். இனிமேல் நன்றி செலுத்துவோம். அன்னையை புகழ்வோம். தொடர்ந்து நாளை நாம் சந்திப்போம். நன்றி.